குரு பெயர்ச்சி பலன்களில் நம்ம வந்து இப்போ கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே கொஞ்சம் கடகராசி நண்பர்கள் வந்து ஏமாந்ததனத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் வந்து தாயன்பு உள்ளவங்களா, இரக்க உணர்வு உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சந்திர பகவானோட ஆட்சி வீடு அது. அவங்களுக்கு இப்போ வந்து அஷ்டமச்சனிக்கான காலகட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அஷ்டமச்சனிக்கான காலகட்டம் நடக்குதே, நம்மளுக்கு என்ன சுப விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாத்த விடவும் உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சுக நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். அது திருமணம், வண்டி வாகன அமைப்பு, ஏதாவது வந்து தொழில் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை. குழந்தை பேராக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி. ஆனால் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து முதலீடுகள் பண்ணுறதோ மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். மனம் பதட்டமாக இருக்கிறது, ஒரு வித பயம் பதட்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு சோம்பல் தன்மையால் அவங்களுடைய சொந்த வேலையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போ, அடுத்து பார்த்துக்கலாமே அடுத்து பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்காக தான் முதலீடுகள் எதுவும் வைக்காதீங்க, லேபராக ஒர்க் பண்ணுங்கள், அடுத்தவங்க கிட்டன்னா அவங்க முதலாளி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலைக்காக எஃபர்ட் போடுவாங்க. நம்மளுடைய சொந்த வேலைங்கும் போது அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் முதலீடுகள் போடுற விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் குறைச்சிக்கோங்க. கூட்டு தொழில் வேண்டாம். நண்பர்களுடைய அமைப்பில் எந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நண்பர்களோட விஷயங்களையும் அதிகமாக இன்வால்வ் ஆக வேண்டாம். இது வந்து கணவன் மனைவி அமைப்புலேயும் நல்ல அன்னோன்யம் கொடுக்கும், நண்பர்கள் அமைப்புலையும் அன்னோன்யம் கொடுக்கும். இருந்தாலும் கூட்டு தொழில் விஷயங்கள் நண்பர்களோட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனிக்கான தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தேவையில்லாமல் வண்டி வாகனத்துலேயோ தொழில் விஷயத்துலேயோ கடகண்ணிலேயோ ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு விஷயங்களை செஞ்சு அது பெரிய லாபகரமாக வரும்னு நினச்சி ஏமாந்துடாமல் கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து குறைச்சிக்கிறது தான் நல்லது. அஷ்டமச்சனியோட தாக்கமும் இருக்குது. இருந்தாலும் வந்து பொதுவாகவே அது வந்து சந்திர பகவானோட வீடு அப்படின்றதுனால நான் எப்போவுமே சந்திர பகவானுக்காக அம்மன் வழிபாடு நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை கும்பிட்றதும் நல்லாயிருக்கும். அம்மன் வழிபாடும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் அடிக்கடி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பொது பலனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பயந்துக்க தேவையில்லை. உங்களுடைய திசாபுத்தி பலன்படி நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம்.